கொரோனா பேரிடர் காலத்தில் பணியாற்றிய தற்காலிக செவிலியர்களுக்கு நிரந்தர அரசு பணி வழங்க கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இரண்டாவது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் போராட்டத்தில் பங்கேற்ற மூன்று பெண் செவிலியர்கள் மயக்கம் அடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காண்டிப்பன் வழங்க நாம் கேட்கலாம். காண்டிப்பன், தற்போதைய நிலை என்னவாக இருக்கு அங்க? ஷியாம் சுந்தர், எம்ஆர்பி கோவிட் நர்சஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் இந்த கோவிட் காலத்துல கோவிட் பேரிடர் காலத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளும் செவிலியர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமா எடுத்திருந்தாங்க. இந்த தற்காலிகமாக எடுக்கப்பட்ட செவிலியர்களை ஒரு 6000 மேற்பட்ட செவிலியர்கள் எடுக்கப்பட்டாங்க. 3000 செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்திருக்காங்க. மீதம் விடுக்கப்பட்டுள்ள 3390 செவிலியர்களுக்கு உண்டான நிரந்தர பணியை தான் கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போராட்டம் பண்றதுக்கு பின்னாலேயும் ஒரு விஷயங்கள் இருக்கு. என்னன்னாக்கா, இவங்களுக்கு வந்து பணி வழங்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவு தான் தற்போது நிறைவேற்றலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பண்றதுக்கு முன்னாலே இந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல வந்து அனுமதி கேட்டிருக்காங்க. காவல் நிலையம் அனுமதி கொடுக்காத நேரத்துல இந்த போராட்டம் நடத்துவதற்காகவே இவர்கள் நீதிமன்றத்தை நாடி இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு உண்டான அனுமதியை பெற்றுதான் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 500 மேற்பட்ட செவிலியர்கள் நேற்றிலிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றிருக்காங்க. இந்த உண்ணாவிரதம் தொடர் உண்ணாவிரதம் காரணமாக செவிலியர்கள் பலர் வந்து மயக்கமடைந்தும் உடல் சோர்வு ஏற்பட்டு மயக்கமடைந்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று 2 செவிலியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில இன்று காலையிலிருந்து தொடர்ந்து 3 செவிலியர்கள் தற்போது வரை மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார்கள். இவர்களை இங்கிருந்து கொண்டு செல்வதற்காக போதுமான ஆம்புலன்ஸ்களை ஏற்பாடு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இந்த மருத்துவ செவிலியர்களுக்கு அவர்கள் முன்வைக்கிறார்கள். இருப்பினும் தற்போது வரை இங்க இருக்கக்கூடிய செவிலியர்களே மயக்கமடையக்கூடிய சிலருக்கு முதலுதவி செய்வதும் குளுக்கோஸ் பாட்டல் போன்றவற்றை போடுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செவிலியர்களுக்கு உண்டான வேலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்னிட்டுதான் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஷியாம் சுந்தர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.